வணக்கம்னா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு நடித்த மேன் விசஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 23 வந்து ஒளிபரப்புனாங்க. டிஸ்கவரி சேனல் பல சேனல்ஸில் வந்து ஒளிபரப்புனாங்க. ஸோ அதோடைய TRP ரேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் அந்த சேனல்லே வந்து போடுவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து நம்புகிறோம். பட் இப்போ இன்னும் சில பத்திரிகைகள் அது பற்றி வந்து ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எந்தளவுக்கு எதிர்பார்த்தோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு அப்படி தான் சொல்லணும். மார்ச் 23 அன்னைக்கு நைட்டு போட்டாங்க தெரியுமா, அதான் ப்ரீமியர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரீமியர் ஷோ அப்படிங்கிறது வந்து 8 மணிலேருந்து 9 மணின்னு சொல்லி போட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை வியூஸ் வந்திருக்கு அப்படின்னா 12.4 மில்லியன் ரீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 1,24,00,000 பேர் வந்து அன்னைக்கு 8 to 9 அந்த ஷோ வந்து பார்த்துருக்காங்க ப்ரீமியரில், எல்லா லாங்குவேஜும் சேர்த்து நினைக்கிறேன், எல்லா டிவியும் சேர்த்து. ஸோ வந்து எத்தனை 1,24,00,000 பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறத பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கடைசி வந்து 4 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஷோ போடுறதுக்கு முந்தின 4 மாதத்தில் உள்ள வியூஸ், மொத்த வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய 5 மடங்கு பெருக்குனா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு இதில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்தில் இதுவரை வந்து எல்லா டெலிவிஷன் ஷோஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த ஷோ அப்படிங்கிறது அதிக TRP கொடுத்த ஒரு ஷோ அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 80% மேலே வந்து எங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் கிடைச்சிருக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட சேர்ந்து வந்து ஒரு விஷயம் நினச்சில மேன் விசஸ் வேர்ல்டில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நடிச்சிருந்தாங்க. அதற்கான வியூஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். மொத்தமாக அங்கே எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா வந்து அவருடைய அந்த TRP அப்படிங்கிறது 6.3 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 63,00,000 பேர் மோடி அவர்களுடைய ஷோ வந்து பார்த்துருக்காங்க. நம்ம தலைவரோட ஷோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 1,24,00,000 பேர் வந்து பார்த்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கிளீனாக இப்போ வந்து தெரியும் சொல்லி நான் நம்புகிறேன். ரஜினி சாரோடைய கிரேஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட உயரம் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிளீனாக தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தலைவா ஆன் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் ஆச்சுங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 1.41 பில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 141 கோடி பேர் அந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. மொத்தமாக எந்த அளவுக்கு வந்து வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 332 கோடி பார்வையாளர்கள் வந்து அந்த ஒரு ஹேஷ்டாக் வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அதாவது மோடி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல அந்த டைமில் அதற்கான ஹேஷ்டாக் அப்படிங்கிறது 1.2 பில்லியன் அப்படிங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி ஆன் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா 120 கோடி பார்வையாளர்கள் வந்து அது வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தலைவரோட ஹேஷ்டாக் அப்படிங்கிறது 332 கோடி கிட்ட வந்து போய் நிற்குது. ஸோ அங்கேயே நம்ம தலைவர் வந்து கெத்து காமிக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லைங்க. ஸோ வந்து இது மூலமாக நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நமக்கு வந்து க்ளீனாக தோணுது, ரஜினி சார் வந்து இந்த சின்ன திரைக்கு வந்தார் அப்படின்னா ரீச் இருக்காது, எங்களோட அழுத்த எப்பவுமே ரீச்சு பிக்பாஸ்டாக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து தெரியாமல் புரியாமல் வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸை கேட்டுட்டு வந்து ஒரு 2-3 நாள் வந்து வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துருவாங்க. இப்போவே வீட்டில் தான் இருந்துட்டுருக்காங்க. என்ன ஒன்று இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்கில் போயிட்டு தேவையில்லாமல் வம்பு பேசாமல் வந்து வீட்டில் வந்து மூடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த ஒரு நியூஸ் மூலமாக நமக்கு வந்து க்ளீனாக தெரியுது. ரஜினி சார் பொறுத்தவரை வந்து சின்ன திரை பெரிய திரை அப்போலாம் கிடையாது. ரஜினின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டு ஒரு பேர் போட்டு ஒரு ஷோ வந்துச்சு அப்படின்னாலே சரி மக்கள் வந்து அதை வந்து உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சிக்காட்டியும் சரி இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து காமிக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அந்தளவுக்கு அஃபிஷியல் இல்லை இந்த நியூஸ் அப்படிங்கிறது, பட் அஃபிஷியல் நியூஸ் வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய நியூஸ் கிடைக்கும். ஸோ அதையும் சேர்த்து அப்போ இன்னொரு வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. அதுக்கான எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள்.